பாத்தீங்கன்னா புதினா சட்னி வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து தாபா ஸ்டைலில் வந்து நான் செய்ய போகிறேன். சூப்பராக இருக்கும். பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா டமாட்டா, அப்புறமா வந்து பூண்டு, வெங்காயம், மிளகாய், கோகனட்டு, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம் பருப்பு, புளி கூட தேவை, புளி கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வெங்காயம் ரெண்டுமே ஆட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வந்து வறுத்துக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கிறது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் வந்து போடலாம். மிளகாவும் வதங்கட்டும். இந்த புளியும் போட்டுக்கலாம். இந்த உளுத்தம் பருப்பு வந்து போட்டுக்கலாம். தேங்காயும் போட்டுக்கலாம். ஒன்று ஒன்றா போட்டுமே ஆட் பண்ணி வந்துடுங்க. நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டொமாட்டோ வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதுவும் வந்து கொஞ்ச நேரம் வந்து வதங்கிட்டோம் வந்து போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கொடுத்தனால என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வந்து வதங்கிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் எப்படி இருக்கும். இதில் என்னென்ன போட்டுருக்கோன்னா கருவேப்பிலை, அந்த இது கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க கிட்டேட்டு இதில் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நிறையா இருக்கும், பட் ரெண்டு சேனல் ரொம்ப ரொம்ப கம்மியாகும். இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து என்னென்ன இட்லி, தோசை, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வாட்டி வந்து ஜஸ்ட் வந்து கலக்கி வச்சுருங்க. அதான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான ஸோ புதினா சட்னி வந்து ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. கொஞ்ச நேரம் இருந்தாக்கா நல்லா வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நல்லா வந்து வதங்கணும். அதே மாதிரி வந்து வதங்கிட்டு பார்த்துக்கிங்கன்னா நிறைய போட்டோம் புதினாலாம், இப்போ பாருங்கள் ரொம்ப கம்மியாகிட்டு இருக்குது. இது நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து சட்னி வந்து அரைச்சிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டான மிக்ஸ் புதினா சட்னி வந்து ரெடி ஆகிடும். அப்புறம் அப்படியே வந்து கவர் பண்ணி வச்சுட்டு போகிறேன். வந்து பார்த்திங்கன்னா இட்லி